அப்போ நமக்கு வந்து திருப்தி ஆகிட்டு, நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம், எதை அடையணும்னு சொல்லி எல்லாரும் பாடுபடுறாங்களோ அந்த நிலையை நம்ம அடைஞ்சாச்சுங்கிறது நமக்கு உறுதியாயிட்டு. இப்போ அந்த நிலையில் இருக்கும்பொழுது எழுதுனது தான் வந்து இந்த அனுஷ்டான ஆன்மீகங்கிற நூல் எழுதுனதும் அந்த ஆனந்த அனுபவத்தோடு இருக்கிற நிலையில் எழுதுனது தான் அனுஷ்டான ஆன்மீகம்ங்கிற புக்கு அது. அப்போ அது இது அப்படிங்கன்னா அந்த அனந்த அனுபவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்படியே நீடிச்சு, ஒரு வருஷம் இடைவிடாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னன்னு சொன்னால், ஒரு 6 மாதம் கடந்ததுக்கு பிறகு சில பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சு. பசி ஏற்படுறதில்லை, உடம்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுச்சுது. மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோன்னா இங்கே ஒன்றும் தெரில, எல்லாமே நார்மலாக இருக்குது. அப்போ ஒரு ஹீலர்கிட்ட போய் ஏதோ ஹீல் பண்ணி பார்ப்போம், நீ ஹீலர்கிட்ட போனோன்னா அவர் இதெல்லாமல் பண்ணி பார்த்து உடம்பு முழுசும் ஒரே எனர்ஜியாக இருக்குது. அது அவர் சொல்லாமலே நமக்கே தெரியுது, அது அவர் சொல்லணும்னே அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அதுலேயும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நமக்கு என்ன பண்ணனே தெரியல. இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு கூட கூட அக்ரவேட் ஆகிட்டுருக்கு. 6 மாதம் வரத்தில் ஓரளவு தெரியுது, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கும். அப்புறம் 1 வருஷம் கடந்துட்டு சரியான இதுக்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, இதுக்கு மேலே இதை வச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் இதிலிருந்து நாம் பாடி கொலாப்ஸ் ஆயிரும்ங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி, அப்புறம் அதிலேருந்து வெளிவர்றதுக்காக முயற்சி பண்ணேன். வெளிவர்றதுக்கு முயற்சி பண்ணாலும் கூட வெளியே உடனே வெளியே வர முடியலை. நம்ம வெளியே எவ்வளோ தான் வெளியே வந்தாலும் பழையபடி அந்த அனுபவம் நம்மளோட வந்து சேர்ந்துடும். 1 மாதம் போராடி தான் அப்புறம் அதிலேருந்து வெளியே வந்தது. இப்போ நமக்கு அதை வெளியே வந்த பிறகு அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ வந்து அந்த ஆனந்த அனுபவத்தில் இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் நம்மளை தாக்காது. எல்லாமே வந்து அந்த கவசத்துக்கு மேலே இது பண்ணக்கூடிய ஒரு இதுதான். அதனால் அதுதான் அந்த வாளும் ஈட்டியும் தான் தெரிச்சு விடும் வழியே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நமக்கு அந்த கவசத்தெல்லாம் கிளத்தி போட்டாச்சு. இப்போ நம்ம சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அப்போ ஒரு குண்டு ஊசி கூட நம்மளை பயமுறுத்துது. அது வரைக்கும் நமக்கு எதுவும் பயமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. இப்போ எல்லாமே நம்மளை ஹிட் பண்ணுது. என்ன பண்ணனே தெரில. யார்கிட்டையாவது கேட்டீங்கன்னு சொன்னால், என்ன ஆலோசனை கேட்டான்னு சொன்னால், நீங்கள் தியானம் பண்ணுங்கள் அமைதியாயிடலாம் நல்லாயிடலான்னு சொல்கிறாங்களோ ஒழிய, அந்த ஆனந்தமாக இருக்கலாம்னு சொல்லி அதுதான் வழிகாட்டுறாங்களோ ஒழிய, நாம் எதை வேண்டான்னு சொல்லி கைவிட்டோமோ அதுக்கு தான் எல்லோரும் வழிகாட்டுறாங்க. என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரில. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அதுவும் கூட இது போராட்டம் வந்துன்னு சொன்னால், 47வது வயசில் ஆனந்த அந்த அனுபவம் ஆரம்பித்து 48வது வயசில் நாம் இதை தூக்கி போடுறோம். 48வது வயசில் தூக்கி போட்டுட்டு பிறகு அதுக்கப்புறம் 10 வருஷம் போராட்டம் தான். என்ன பண்ணுன்னு தெரில. தியானங்கள் பண்ணவும் தெரியும், எல்லாமே தெரியும், ஆனால் எதுவுமே பண்ணுறதுக்கு பண்ணுனா பிரச்சனை தாங்கும்போது எப்படி பண்ண முடியும்? யார்கிட்ட ஆலோசனை கேட்டாலும் ஆலோசனையும் சொல்ல தெரில ஒருத்தருக்கும். ஒரு 10 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் 58வது வயசு கிட்டது 2006, ஒரு சாதாரண பிரச்சனை, ஒரு கொசு மாதிரி, கொசுக்கடி மாதிரி பிரச்சனை தான். அப்போ ஒரு மனசில் ஒரு வேதனையாக இருக்குது. அப்போ அந்த மனவேதனை என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனை என்ன பண்ணுறது நீ சொல்லும் பொழுது நினைச்சோன்னா, நமக்கு எப்போவுமே நல்ல மனசு நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுங்கிற ஒரு போராட்டம் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன சாதாரண பிரச்சனை வந்து நம்மளை இந்த பாட்டுங்கும் பொழுது அன்னைக்கு தான் என்ன முடிவு பண்ணேன்னு சொன்னால், எதுவுமே என்னாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், வருத்தமாக வருத்தம் வந்துட்டு போட்டோம், பயமாக பயம் வந்துட்டு போட்டோம், நாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்மளை சரி பண்ணுறதுக்குன்னுட்டு எந்த முயற்சியும் வேண்டாம்ங்கிற மாதிரி எல்லா முயற்சியும் தூக்கி கீழே போட்டுருவோம். இந்த ஆன்மீகமே நமக்கு வேண்டாம். ஏன்னா நாம் வந்து ஒரு நல்லா இருக்கணுங்கிற முயற்சி தான் ஒரு போராட்டத்துக்கே காரணமாக இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி கீழே போடும் பொழுது, அது வரைக்கும் என்ன பண்ணினேன்னு சொன்னால், இந்த மனசை நல்லா வச்சுக்கிடணுங்கிற போராட்டம். பிரச்சனை ஒரு கரையில் நம்ம டீல் பண்ணுறோம், பட் இருந்தாலும் ஒரு கடையில் என்னென்னு சொன்னால், ஒரு கையில் பிரச்சனையை டீல் பண்ணுறோம், இன்னொரு கையில் நம்மளை நல்லா வச்சுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கும். நம்ம நல்லா வச்சுக்கிடுறது ஒன்றும் பண்ண வேண்டாம், அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்ட நிலையில் என்னாச்சுன்னு சொன்னால், அந்த மனசு வந்து அதுபோக்கில் இயங்க ஆரம்பிச்சிட்டு,
அது வரைக்கும் என்னன்னா மனசு வந்து இப்படி இருக்க செயல்படணும், இப்படி செயல்படக்கூடாது, அமைதியாக செயல்படணும், அமைதி இல்லாமல் செயல்படக்கூடாது, வருத்தம் ஏற்படக்கூடாது, மகிழ்ச்சி தான் இருக்கணும், ஒரு அமைதி தான் இருக்கணும், ஒரு ஆனந்தந்தான் இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு வச்சே இந்த மனசை பிடிச்சு வைக்கிறதுலே போராடிட்டோம். இப்போ என்னன்னா ஒன்றும் முடியலை, தோற்று போன நிலையில் எதுவுமே பண்ண தெரில, 10 வருஷம் போராடியாச்சு, என்ன பண்ணணும்னு தெரியாமல் கடைசியில் ஒன்றும் வேண்டாப்பா எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்ட நிலையில் என்ன சொன்னால் இந்த மனசு வந்து அதுவாக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதுவாக இயங்கும் பொழுது அதுவுமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு அதுலேயுமே கூட எனக்கு ஆர்வம் ஏற்படலை, அந்த அனுபவத்தையும் கூட பிடிச்சிக்கணுங்கிற நல்லா கிடையாது, எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நான் மகிழ்ச்சியாக கொடுக்கட்டும், ரிலாக்ஸேஷனை கொடுக்கட்டும், என்ன வேணாலும் கொடுக்கட்டும், நான் ஒன்றும் எதையுமே பிடிச்சி வைக்கிறதுக்கு தயாரில்லைங்கிற மாதிரி அதை அப்படியே விட்டுட்டேன். அது என்ன தான் நடந்திருக்கு, இதை எப்படி வச்சுக்கிறது, என்ன செயல்படுறதுங்கிற ஆராய்ச்சியை கூட இறங்கலை. ஒரு 6 மாதம் கழித்து தான் சரி என்ன தான் நிகழ்ந்திருக்கு, என்ன அனுபவம் தான் ஏற்பட்டிருக்கு, என்ன மாற்றம் தான் ஏற்பட்டிருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சிக்கு எடுத்து, ஏன்னா நம்ம ஏற்கனவே நமக்கு ஒரு பேர் நிறையா அனுபவங்கள் இருக்கிறனால அதை பொருத்தி பார்க்க முடிஞ்சுது. மற்றவங்களுக்கு ஏற்பட்டது, இதுவரைக்கும் நமக்கு என்ன ஏற்பட்டது, இப்போ என்ன ஏற்பட்டது, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி தான் அந்த அதை புரிய முடிஞ்சது. அப்போ இதுதான் ஞானங்கிறது, இதுதான் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானங்கிறது கூட அங்கே ஒன்றும் விசேஷமான இதே கிடையாது. ஞானங்கிற பேருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம், உண்மையிலே ஞானங்கிற பேர் கூட முக்கியம் கிடையாது, லிபரேஷன் தான் முக்கியமானது. அந்த லிபரேஷன்னா என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த லிபரேஷனை நம்ம மனசு தான் லிபரேட் ஆகும். மனசு வந்து எதையோ ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்னு நினச்சோன்னா பிடிச்சி வச்சுக்கிட ஆரம்பிச்சிருது. அது எதையுமே பிடிச்சி வைக்கலான்னு சொன்னால் அது லிபரேஷன், அதோட இயற்கையான நிலை லிபரேஷன் தான். ஒவ்வொரு கணந்தோறும் அது இயங்கிகிட்டே தான் இருக்கும். அது நாம் தான் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்டாண்டை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். எல்லா ஞானிகளுமே ஞானம் அடையும் பொழுது இந்த நிலையில தான் ஞானம் அடைஞ்சிடறாங்க.